Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளோட சிஜிட தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நம்மள நிறைய பேர் கிட்ட வந்து லேப்டாப் வந்திருக்கும் இந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்குறது ஒரு சில பேர் கிட்ட இருக்குறது எந்த பிரச்சனையுமே இருக்காது நார்மலா நம்ம வந்து ஏதாவது ஃபைல் எல்லாம் ஓபன் பண்ணனும்னா சூப்பரா நமக்கு ஓபன் ஆகும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனா ஒரு சில பேர் கிட்ட இருக்குறது எப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஃபைல் எல்லாம் ஓபன் பண்ண பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கும் நமக்கே கோவம் வரும் ஏன்டா இது இப்படி இருக்கு அப்படினு தோணும் சோ இதுக்கு நம்ம வந்து ஒரு தீர்வு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன அப்படினா எங்கிட்ட இருந்த லேப்டாப்பே அதே மாதிரி தான் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது வந்து ஒரு ஃபைல் வந்து ஓபன் பண்ணனும் அப்படினா சுத்திக்கிட்டே இருந்தது சரி என்ன பண்ணலாம் அப்படினு யோசிக்கும் போது ஒரு ஐடியால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து புதுசா வந்து ஒரு RAM ஒன்னு வாங்கி அந்த லேப்டாப்ல போட்டோம் அப்படினா நமக்கு ஃபாஸ்டா வரும் அப்படி நம்ம வந்து பண்ணிருக்கோம் சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து புதுசா வந்து ஒரு இந்த RAM வந்து வாங்கியிருக்கேன் சோ இதுதான் நான் என்னோட லேப்டாப்ல வந்து போட போறேன் எல்லாமே நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி போடுறதுனால என்ன நடக்கும்னா நம்ம லேப்டாப் வந்து அதுக்கு அப்புறமா ஸ்பீடு வந்து அதிகமா கிடைக்கும் இல்லனா சுத்திக்கிட்டே இருக்குறது நமக்கு கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மென்ட் வந்து இருக்கும் சோ உங்களுக்கு இதே மாதிரி வந்து RAM வாங்கணும் அப்படினா அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்கறேன் நீங்க தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம் விலை எல்லாம் கூட உங்களுக்கு அதுலயே வந்து போட்டுருப்பாங்க சரி இத எப்படி வந்து நம்ம வந்து இப்ப போடுறது எல்லாமே அன்பாக்சிங் எல்லாமே நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து Amazonல ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருக்கேன் நல்ல வந்து சேஃபா வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சைடுல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இந்த மாதிரி கவர் பண்ணிருக்காங்க சென்டர்ல தான் நமக்கு வந்து RAM வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லேப்டாப்ல ஸ்பீடு கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கு RAM மட்டும் தான் காரணமா இருக்கணும்னு கிடையாது வேறும் பல காரணங்கள் இருக்கும் அதுல ஒரு காரணம் தான் RAM அப்படிங்கிறது சோ இப்போதைக்கு நம்ம RAM வந்து எடுத்துட்டோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேட் இன் இந்தியா கொடுத்துருக்காங்க 3 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா 4 GB RAM தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சைடுல வந்து சின்னதாக நம்ம ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கவரை வந்து எடுத்துட்டோம்னா நமக்கு RAM வந்து சூப்பரா உள்ளாடி வந்து இருக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டோம் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளடி வந்து RAM இருக்கும் பாருங்கள் அதுதான் இதில் வந்து முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலரில் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கையெல்லாம் டச் பண்ணக்கூடாது நம்ம சிடியெல்லாம் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுப்போம்ல அதே மாதிரி தான் இதுலேயுமே எடுக்கணும் இப்போ நம்மளோட லேப்டாப் எடுத்திருக்கோம் இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள் இந்த ஸ்க்ரூ எல்லாம் நம்ம நல்லா வந்து கழட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து RAM வந்து போட முடியும் ஒவ்வொரு லேப்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அந்த லேப்டாப்பில் வந்து RAM போடுறதுக்கு ஸோ உங்கள் லேப்டாப்பில் எந்த இடத்துல RAM போடணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி கழட்டி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரூ எல்லாம் எடுத்துகிட்டு அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய கவரை ஃபுல்லாக கழட்டி எடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்கோம்ல இந்த இடத்துல தான் இந்த லேப்டாப்பில் வந்து நம்ம RAM வந்து போட போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம போட்டாச்சு ஜஸ்ட் நம்ம அந்த இடத்துல வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும் கரெக்டாக வந்து செட் ஆயிரும் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு அடுத்தது வந்து திரும்பவும் பேக்கில் வந்து அந்த கவரை போட்டு நம்ம வந்து சூப்பராக வந்து கவர் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவெல்லாம் போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து சரியாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் சூப்பராக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு நான் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் வந்து ஸ்பீடுமே கூடியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்